ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு நமக்கு மைவி த்ரீ ஆப்பில் புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புதிய அப்டேட்டில் ரெண்டு மூணு மாற்றங்கள் வந்து இதாக என்னதெல்லாம் அந்த அப்டேட்டு அப்படிங்கிறத டீட்டெயில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்யூ பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகவுட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அப்டேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி கேட்கும் ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் மேலே க்ளோஸுங்கிற icon வரும் ஸோ அந்த க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க ஸோ டைமு கரெக்டாக நேமுக்கு மேலே டைமும் டேட்டும் ஷோ ஆகும் ஸோ இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னா நம்ம நான் இவ்வளோ நேரம் பார்த்தேன் இவ்வளோ அமௌண்ட் வந்துருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஏர்னிங்ஸில் ஆட் ஆகலை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றத நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இடையில நீங்கள் முடிச்சுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த டைம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ ஏர்னிங்ஸ் இந்த டைம் வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோங்கிறாப்ஷன் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அகைன் பார்த்தீங்கனாலும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகாமல் வீடியோ வீடியோனே வந்துட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷோ ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ஷோ ஆகலைன்னா ப்ராப்ளம் இல்லை ஆச்சுன்னா என்ன பண்ணலாங்கிறத அப்படியே சொல்லிடுவோம் ஸோ க்ளிக் பண்ணி வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதில் உள்ள ஒரே ஒரு ட்ராபேக் வந்து திரும்பவும் வீடியோ அப்படின்னு ஷோ இருக்கும் ஸோ அந்த இஷ்யூ இதில் இருக்குதாங்கிறத பார்த்துருவோம் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் திரும்பவும் வீடியோ அப்படின்னே ஷோ வாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட க்ளியர் கேட்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ கீழே கிளியர் கேட்சின் இருக்குல்ல இந்த கிளியர் கேட்சு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணணும் திரும்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆயிரும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகலைன்னா மட்டும் இதை பண்ணுங்கள் நார்மலாக லாக் அவுட் பண்ணி லாக்இன் பண்ணாலே இந்த இஷ்யூ வந்து சரியாயிடும் அப்படி இல்லைனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீனியாலஜி ட்ரீ வந்து ஸோ இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீனியாலஜி ட்ரீ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லைனில் உள்ளவங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து ஷோ பண்ணி பார்க்க முடியும் அவங்களோட டவுன்லைனில் உள்ளவங்கள நம்ம ஷோ பண்ணி பார்க்கவோ அவங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கவோ முடியாது நீங்கள் உங்களுக்கு கீழே டைரெக்டாக யாரை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம் அவங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம டவுன்லைனில் சேர்கிறவங்களுக்கு கீழே உள்ளவங்களோட ஐடி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட நேமு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியவேது கிடையாது அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்றோன்னா அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் வருது ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணி இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மைவி த்ரில் இப்போ கொண்டு வந்திருக்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் மைவி திரியில ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு உங்களோட ஏரியா பின்கோடு இது எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைவித்திரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடி க்ரியேட் பண்ணி தரலாம் மீண்டும் ஒரு நடவடிக்கைகளை நாங்களே சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்